ஓகே, இப்போ பைச்சாம் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன கான்செப்டில் இது இருக்குது, நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பைச்சாம்னு டைப் அடிக்கிறேன். பாருங்கள், ஜெட் பிரெயின்ஸ் பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷன் வருது. நான் இதை கிளிக் பண்ணுறேன். இந்த பைச்சாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஓரியன்டாக தான் நமக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். அதனால் முதல்ல நம்ம என்ன பண்ணணுன்னா, பைச்சாம் ஸ்டார்ட் ஆனவுடனே ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணும். ஓகே, இது ஸ்டார்டிங் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த க்ரியேட் நியூ ப்ராஜெக்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ரைட், ஸோ நேற்று பைத்தான் ட்ரைனிங் சோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம், அதுக்குள்ளாரே பைச்சாம் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட், ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது சில ஃபைல்ஸ்லாம் நமக்கு ஸ்டாண்டர்டாக க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரெடி ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஓகே, இப்போ பைச்சாம் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணோம். இங்கே ரைட் கிளிக் அடிச்சிங்கன்னா நியூ ஃபைல், நியூ பைத்தான் ஃபைல் இருக்குது. இந்த பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். சரி, அதுக்கு என்ன பேர் கொடுக்கறது? சரி, டெஸ்ட் டாட் பைனே கொடுக்குறேண்ணே. 01 டெஸ்ட் டாட் பை. ரைட், இப்போது இங்கே கர்சர் பிளிங்க் ஆகுது. இப்போ பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு, என்டர், இதை சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ரன்னில் போயிட்டு இந்த ரன்னுன்னு கொடுத்தேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதாகிடுச்சு. அப்படி இல்லைனா இங்கே ரைட் கிளிக் அடித்து ரன்னுன்னு கொடுக்கலாம். இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகிடும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பைத்தான் இருக்குது, அது இந்த ஃபைலை ரன் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு அவுட்புட் இது வந்திருக்கு. ஸோ இந்த பைத்தானுடைய மிகப்பெரிய பலம் என்னென்னா இதுதான். என்னென்னா, இப்போ பாருங்கள், ஹலோ வேர்ல்டுன்னு டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும், இதுக்கு மெயின் இல்லை, கர்லி பிரேஸ் இல்லை, இன்க்ளூடு இல்லை, எதுவுமே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை பிரிண்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் கொட்டேஷனுக்குள்ளார என்ன கொடுக்குறோமோ அது பிரிண்ட் ஆகும்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஒரு லைனை மட்டும் டைப் அடிச்சுட்டு அப்படியே ரன் பண்ணால் நமக்கு ரன் ஆகும். ஓகே, இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். A equals 10, B equals 15.5, C equals A plus B, okay, multiplied by 5, print, the result is, comma C. ஸோ இது ரெண்டு நம்பர் இருக்குது, ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி அஞ்சால் மல்டிப்ளை பண்ணி என்ன ரிசல்ட் வருதுன்னு எனக்கு பார்க்கணும். இப்போது ரன் கொடுக்குறேன், பாருங்கள், ஹலோ வேர்ல்டு, ரிசல்ட் இஸ் 127.5. இப்போது இங்கேயே டீபக் பண்ணிக்கலாம். டீபக்னால் என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் பேர். அதுக்கு என்ன பண்ணுன்னா, இந்த மவுஸ் பாயிண்டரை கொண்டு வந்து இந்த இடத்துல பாருங்கள், மார்ஜின் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது எதுக்காகனா, இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் வந்துருச்சு. இதுக்கு பேர் பிரேக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இன்னொரு முறை கிளிக் பண்ணோம்னா அது ரிமூவ் ஆகும். நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ரன்னுக்கு பதிலாக இங்கே பாருங்கள் டீபக், இது ஒரு பக் இருக்கு இல்லைங்களா பூச்சி, இது வந்து டீபக்னு பேர். நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு டைமில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காட்டும்.
இப்போ பாருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல கர்சர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நாலு ஐக்கான் இருக்கு, மூணு ஐக்கான். இது வந்து ஸ்டெப் ஓவர் அப்படின்னு அர்த்தம். கிளிக் பண்ணுறேன், அப்போ இது ரன் ஆயிடுச்சு. இது ரன் ஆன வாட்டி கன்சோலில் என்ன அவுட்புட் வந்துருச்சு, இது அவுட்புட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், மறுபடியும் அடுத்த ஸ்டெப் போகிறேன். அப்போது ஏவில் வந்து 10 ஸ்டோர் ஆகிருக்கு. டீபகில் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் என்னென்ன வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அது இங்கே வரும். மறுபடியும் நான் வந்து ஒரு ஸ்டெப் போகிறேன். இப்போ பியில் பார்த்தீங்கன்னா 15.5 வந்திருக்கு. இது இன்டர்னலாக மெமரியில் நடக்குது. அப்புறம் சி அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகுது பாருங்கள், அதில் இந்த வேல்யூ வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணோம். நான் மறுபடியும் இந்த ஐக்கான் கிளிக் பண்ணுறேன், ரன் கொடுக்குறேன். ரன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிற வேரியபிள்லாம் காணாமல் போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ரோக்ராம் ஃபுல்லாக ரன் ஆகி ஸ்டாப் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ கிளிக் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு, 127.5 அப்படின்ற ரிசல்ட் வந்துருச்சு. இதுதான் இந்த பைத்தான் ஐடியினுடைய மிகப்பெரிய பலம். என்னென்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், கோடிங் இங்கே பண்ணிக்கிறோம், ரன் அப்படின்னா டைரெக்டாக இங்கேருந்தே ரன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டீபக் வேணும், நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் எனக்கு இப்படி ரிசல்ட் வந்திருக்குமே, ஏன் மாற்றி வருது அப்படின்னு நினச்சோன்னா, எது வரைக்கும் ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கோ அதை விட்டுட்டு எந்த லைனில் எனக்கு டவுட் இருக்கோ அந்த லைனில் மட்டும் பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு நான் டீபக் பண்ணேன் அப்படின்னா அந்த லைனில் வந்து நிற்கும். நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம், இங்கே என்னென்ன வேரியபிள் என்ன நடக்குது, கேல்குலேஷன் கரெக்டாக நடந்துச்சா இல்லையா எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஐடியினுடைய பெஸ்ட்டு அட்வான்டேஜ். அப்போ என்னாவது, நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும், சீக்கிரமாக கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க, இதே மாதிரி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி ப்ரோக்ராமை இதை அப்படியே டைப் அடித்து ரன் பண்ணுங்கள். இது என்னென்னு புரியலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க. தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.